வெல்கம் டு ஸ்ரீடெக் தமிழ் மூன்றாம் பருவம் அறிவியல் முதல் பாடம் நமது சுற்றுச்சூழல் பாகம் ஒண்ணு பக்கம் எண் எழுபத்தி ஒண்ணுல இருந்து எழுபத்தி நாலு இப்ப சுற்றுச்சூழல்னா என்ன அப்படின்னா நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே தான் சுற்றுச்சூழல் எனப்படும் நம்ம சுற்றியுள்ள என்னென்ன இருக்கு எல்லாமே அதாவது நம்ம பார்க்கறது நம்ம கண்ணுல படுறது எல்லாமே சுற்றுச்சூழல்னு சொல்லுவோம் இது வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம் அது என்ன சுற்றுச்சூழல்னா இயற்பியல் சுற்றுச்சூழல் உயிரியல் சுற்றுச்சூழல் இப்ப இரண்டு வகையா பிரிக்கலாம் என்னன்னா இயற்பியல் சுற்றுச்சூழல் உயிரியல் சுற்றுச்சூழல் இப்ப இயற்பியல் சுற்றுச்சூழல் என்னன்னா உயிரற்ற பொருள்களாகிய நிலம் நீர் மற்றும் காற்று தான் இயற்பியல் சுற்றுச்சூழல் சொல்றோம் உயிரற்ற பொருட்களாகிய நிலம் நீர் மற்றும் காற்று தான் என்னன்னு சொல்றோம் இயற்பியல் சுற்றுச்சூழல் அடுத்த இதுல வந்து நமக்கு அதிக பொருளாதார நன்மைகள் இருக்கு பொருளாதார நன்மைகள்லாம் என்ன நமக்கு அதாவது ஒரு பொருளை வித்தா அதாவது இதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை விற்று நமக்கு பணம் கிடைக்கும் அதுதான் பொருளாதார நன்மை நன்மைகள் அடுத்த உயிரியல் சுற்றுச்சூழல்னா என்ன அப்படின்னா உயிருள்ள பொருட்களாகிய தாவரங்கள் மற்றும் விலங்குகளை தான் குறைக்கும் உயிரியல் அதாவது உயிருன்னா உயிருள்ள பொருள் இல்லையா உயிருள்ள பொருட்களாகிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இதுதான் இந்த உயிரியல் சுற்றுச்சூழலுன்றது சொல்கிறோம் இப்போ உயிரியல் சுற்றுச்சூழல் சொன்னோம் இல்லையா அந்த உயிரியல் சுற்றுச்சூழல் நமக்கு என்ன தருது அப்படின்னா அந்த ஆடு பசு மற்றும் எருமையெல்லாம் நமக்கு என்ன தருது பால் தருது அந்த பால் அதாவது இந்த இருந்து கிடைக்கக்கூடிய பால் நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அல்லது மக்களுக்கும் விற்று நம்ம பணம் சம்பாதிச்சுக்கலாம் இல்லையா அதனால தான் நம்ம பொருளாதார நன்மைகள் கிடைக்கின்றனங்கிறத சொல்கிறோம் அடுத்து இது எங்கே வளர்க்குறாங்க அப்படின்னா பெரும்பாலும் பண்ணைகளை வளர்க்குறாங்க நிறைய மாடுகள் இருந்து ஒரு கட்டிடம் மாதிரி எடுத்து அந்த இடத்தக்கூடிய வள வளர்க்கக்கூடிய இடம் தான் பண்ணைகள்னு சொல்கிறாங்க அடுத்து இதில் என்னென்ன பண்ணைகள் இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த பாடப்பகுதியில் கால்நடை பண்ணைகள் பறவை பண்ணைகள் தேனி வளர்ப்பு இயற்கை உரம் மண்புழு உரம் இதை தான் இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாகம் பாகம் ஒன்றில் கால்நடைகளை பண்ணைகள் பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம் இதுதான் கால்நடை பண்ணைகள் இப்போ வருங்க மாடுகள் வந்து அதிகமாக வளர்க்கக்கூடிய பகுதியை தான் கால்நடை பண்ணைகள் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து இப்போ பண்ணைனா பொதுவாக என்னத்த சொல்கிறாங்க அப்படின்னா பண்ணை பண்ணை வளர்ப்பு அப்படின்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்க்கும் முறை தாவரங்கள் அல்லது விலங்குகளை வளர்க்கும் முறையை தான் இந்த பண்ணை வளர்ப்புன்னு சொல்கிறாங்க இது வந்து விவசாயத்தோட ஒரு பகுதி பண்ணைன்னா என்னது விவசாயத்தோட ஒரு பகுதி இதுவும் வந்து விவசாயத்தை குறிக்கும் அதாவது இதுல இருந்து வரக்கூடிய லாபத்தை தான் விற்று நம்ம என்ன பண்றோம் நம்ம பொருளாதார நன்மைகளை ஈட்டிக்கிறோம் அடுத்து நிலத்தை பண்படுத்துதல் மற்றும் மனித வாழ்க்கை மனித வாழ்க்கைக்கு ஆதாரம் அளித்து அதனை மேம்படுத்தும் வகையில் உணவு இழைகள் மறைக்கட்டை மற்றும் மருந்து ஆகியவற்றை வழங்குவதற்கான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வளர்த்தல் ஆகியவற்றை விவசாயம் என்கிறோம் இப்போ விவசாயம்னா என்ன சொல்கிறோம் அதாவது பண்ணை வளர்ப்பனா தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வளர்க்கும் ஒரு முறை இது வந்து ஒரு விவசாயத்தோட ஒரு பகுதி இப்போ விவசாயம்னா என்ன அப்படின்னா நிலத்தை பண்படுத்துது நிலத்தை அது வந்து அந்த விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை மனித வாழ்க்கைக்கு ஆதாரம் அளித்தது மனித வாழ்க்கைக்கு நமக்கு தேவைப்படும் இல்லையா அப்போ நிலத்தை பண்படுத்தி அது விவசாயம் தான் மனித வாழ்க்கைக்கு அது பயன்படக்கூடிய இருக்கும் உணவு இழைகள் மரக்கட்டை மற்றும் மருந்து ஆகியவற்றை வழங்குவதற்கான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வளர்த்தல் கிடைக்கிறதுக்காக நம்ம எதை வளர்க்கிறோம் தாவரங்களை வளர்க்கிறோம் இல்லைன்னா விலங்குகளை வளர்க்கிறோம் தான் நம்ம விவசாயம் என்கிறோம் இப்ப விவசாயம் என்றால் என்னன்னா இந்த இங்க நிலத்தை இருந்து விவசாயம் என்கிறோம்ங்கிற வரைக்கும் நம்ம எழுதணும் இப்போது பண்ணை வளர்ப்பு வந்து இந்த வேளாண்மையை காட்டிலும் அதாவது விவசாயத்தை காட்டிலும் ஒரு லாபகரமான ஒன்று ஏன்னா இருந்து அதாவது வருஷம் புள்ள நல்ல லாபம் கிடைக்கும் இது வந்து வணிக ரீதியாக மேற்கொள்ளப்படுகிறது வணிக ரீதியான வியாபார ரீதியாக மேற்கொள்ளப்படுகிறது இந்த வியாபார ரீதியாக வணிக நோக்கில் பயிர் சாகுபடி செய்வதற்காக அல்லது விலங்குகளை வளர்ப்பதற்கான விவசாயம் என்ன பயிர் சாகுபடி செய்யணும் அல்லது இந்த பண்ணையில் வந்து விலங்குகளை வளர்ப்பதற்கான அல்லது இரண்டிற்குமே பயன்படக்கூடிய விளைநிலம் இரண்டிற்கு பயன்படக்கூடிய விளைநிலம் அல்லது கட்டடங்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பு தான் பண்ணைங்கிறது பண்ணைங்கிறது விவசாயத்துக்கும் நிலம் வேணும் பண்ணைக்கும் நில வேணும் இந்த பண்ணைக்கு வந்து இந்த கட்டடங்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பு விவசாயத்துக்குன்னா அதுக்கு பயன்படக்கூடிய விளைநிலம் அல்லது இந்த பண்ணைக்கு வந்து கட்டடங்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பை தான் பண்ணைன்னு சொல்றாங்க இப்போ வணிக நோக்கில் பயிர் சாகுபடி செய்வதற்காக அல்லது விலங்குகளை வளர்ப்பதற்கான அல்லது ரெண்டுக்குமே பயன்படக்கூடிய விளைநிலம் அல்லது கட்டடங்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பு தான் என்னது பண்ணைன்னு சொல்றாங்க இப்போ பால் பண்ணை பார்க்கலாம் இப்போ பால் பண்ணைங்கிறது இப்போ இது வந்து விவசாயத்தை காட்டிலும் ஒரு லாபகரமான ஒன்றுன்னு சொன்னோம்ல ஏன்னா இப்போ பசுக்கள் நிறைய இருக்கு இல்லையா அப்போது ஒரு பசு பால் கறக்கலைன்னா அடுத்த வேறு பசுக்கள் வந்து பால் கறப்பதன் மூலமாக தொடர்ந்து வருமானம் கிடைத்து கொண்டே இருக்கும் அதை பராமரிப்பு நம்ம எப்படி பராமரிக்கிறோமோ அதன் மூலமாக இப்போ பால் பண்ணை என்பது இதுவும் ஒரு வகையான விவசாயம் பால் பண்ணைங்கிறது என்னது இது ஒரு வகையான விவசாயம் இது வந்து பால் கறத்தல் மற்றும் பெறப்பட்ட பாலில் இருந்து வெண்ணெய் தயிர் கட்டி ஆகியவற்றை உற்பத்தி செய்தல் ஆகவே இதன் முக்கிய நோக்கம் அதாவது இந்த பால் பண்ணையிலோட முக்கிய நோக்கம் என்னது பால் கறத்தல் பெறப்பட்ட பாலிலிருந்து வெண்ணெய் தயிர் பாலாடைக்கட்டி இவற்றெல்லாம் உற்பத்தி செய்யறதா இதனுடைய முக்கிய நோக்கம் அப்போ பசுக்கள் பால் மட்டும் இல்லாம நமக்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்கிது அப்ப இது வந்து வணிக ரீதியா நமக்கு லாபம் கிடைக்குதா இல்லையா அடுத்தது இந்த வணிக ரீதியான பால் பண்ணைகள் எல்லாம் அதிக அளவு பால் தரக்கூடிய பசுக்கள் அதாவது இப்ப பசுக்கள்லயே வந்து பல இனங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா அந்த பசுக்கள்ல வந்து வணிக ரீதியா அதிகளவு பால் தரக்கூடிய பசுக்களை தான் என்ன பண்ணுறாங்க வளர்க்குறாங்க என்னென்ன பசுக்கள் காளைகள் மற்றும் இருக்கள் வளர்க்கப்படுகின்றன வணிக ரீதியானால் வியாபார ரீதியாக இந்த பால் பண்ணைகள் என்னது அதிக அளவு தரக்கூடிய பால் தரக்கூடிய தான் இதில் வளர்க்கப்படுது அடுத்தது வெள்ளாடு செம்மறியாடு மற்றும் ஒட்டகம் போன்ற விலங்குகளும் வளர்க்கப்படுகின்றன அடுத்து பண்ணையில் வந்து கால்நடைகள் அல்லது பசுக்கள் மட்டும் அல்லாமல் இந்த வெள்ளாடு செம்மறியாடு ஒட்டகம் இதுமே வளர்த்து வந்து வணிக ரீதியாக வளர்க்கப்படுது இப்ப கால்நடை இனங்களை பத்தி பார்க்கலாம் இப்ப இந்தியாவில் வந்து இருபத்தி ஆறு வகையான கால்நடை இனங்கள் உள்ளன இது வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா பால் உற்பத்திக்கு விவசாய பணி போக்குவரத்து மற்றும் பிற பணிகளுக்காகவும் இவை வளர்க்கப்படுது எதுக்காக பயன்படுது பால் உற்பத்திக்கு அடுத்தது வந்து விவசாய பணிக்கு இந்த ஏர் உழுது நிலத்தை உழுது பயன்படுத்தி அதை வந்து விவசாய மெய்கோளுக்காகவும் இந்த பசுக்களை நம்ம ஆட்ட பயன்படுத்துறாங்க அடுத்தது வந்து போக்குவரத்துக்கு அந்த காலத்துல எல்லாம் வந்து நம்மளுடைய வண்டி வாகனங்கள்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா அப்போ வந்து முதன் முதல்ல இந்த விலங்கினங்களை பயன்படுத்தி தான் போக்குவரத்தை மேற்கொண்டாங்க அப்போ போக்குவரத்துக்காகவும் பயன்படுது இந்த கால்நடை இனங்கள் அடுத்து என்னென்ன வகையான கால்நடை இனங்கள் இருக்கு அப்படின்னா கிர் சகிவால் செவ்வரி சிந்து காங்கேயம் மற்றும் ஆண்கோள் ஆகியவை இந்தியாவில் காணப்படும் சில வகை கால்நடை இனங்கள் இந்தியாவில் காணப்படும் கால்நடை இனங்கள் எது கிர் சகிவால் செவ்வரி சிந்து காங்கேயம் மற்றும் ஆண்கோள் இங்கே பாருங்க கிர் வகை மாட்டினம் அதாவது ஒவ்வொரு மாட்டினத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா அதுதான் பாருங்க பாருங்கள் கிர் வகை இனங்கள் இப்படி இருக்கும் அடுத்து மால்வி நாகாரி அடுத்தது சகிவால் செவ்வரி சிந்தி அடுத்த கால்நடை இனங்கள் அடுத்த மாநிலங்கள் என்னென்ன வகையான கால்நடை இனங்கள் எந்த மாநிலத்தில் இருக்குதுங்கிறத பார்க்கலாம் கிரு வகை கால்நடை இனங்கள் வந்து குஜராத் ராஜஸ்தான் சகிவால் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல என்னென்ன வகையான கால்நடை இனங்கள் இருக்கு செவ்வரி சிந்தி ஆந்திர பிரதேசத்துல இருக்கு மால்வி ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேசம் நாகாரி ஹரியானா உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் காங்கயம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் என்ன வகையான கால்நடை இனங்கள் இருக்கு காங்கேயம் அடுத்தது ஆண்கோள் ஆந்திர பிரதேசத்துல இருக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் காணப்படும் மாட்டினங்கள் அதாவது தமிழ்நாட்டுல காங்கேயம் சொன்னோம் இல்லையா அதுவும் இல்லாம சில வகை மாட்டினங்கள் இருக்கு அது இங்க பாக்கலாம் தமிழ்நாட்டில் காணப்படிய கால்நடை இனங்கள் வந்து காங்கேயம் பர்கூர் கும்பலாச்சேரி புலிக்குளம் என்னென்ன வகையான கால்நடைங்கள் இருக்கு காங்கயம் பர்கூர் மும்பலாச்சேரி புளிக்குளம் அடுத்தது கால்நடை இனங்கள் பார்த்தோம் பசுக்களை பார்த்தோம் இல்லையா அது இல்லாமல் ஏழு வகை எருமை மாட்டினங்கள் இந்தியாவில் இருக்குது ஏழு வகை எருமை மாட்டினங்கள் இந்தியாவுக்குள்ள இருக்குது இந்த எருமை மாட்டினங்கள் அதாவது பசு மாட்டுகளை காட்டிலும் அதிக அளவில் பால் தரக்கூடியது அதே மாதிரி அடர்த்தியும் அதிகம் அதாவது பசுகளோட பாலுக்கும் இந்த எருமை மாடுகளோட பாலுக்கும் உங்களுடைய அடர்த்தி அதாவது கெட்டித்தன்மை அதிகம் எருமை மாட்டின் பால் வந்து பசு மாட்டினோட சத்தும் நிறைந்தது அதாவது அந்த பசு விட எருமை மாட்டோட பால் என்னது சத்து நிறைந்தது அடுத்தது எருமை மாட்டு பால் உற்பத்தியில் உலக அளவில் வந்து இந்தியாதான் முதலிடம் வகிக்குது எருமை மாட்டு பால் உறுப்பத்தில் எந்த எந்த அதாவது எந்த நாடு வந்து முதலிடம் வகிக்குது இந்தியா தான் முதலிடம் வகிக்கிறது அடுத்து இந்தியாவில் உள்ள சில எருமை மாட்டோட வகைகளை பார்க்கலாம் முர்ரா ஜப்ராபாடி பாதாவரி மற்றும் ஸ்ருதி நாக்புரி மெக்சனா இது தான் இந்தியாவில் காணப்படும் சில எருமை மாடுகளோட வகைகள் ஜப்ராபாடி ஸ்ருதி நாக்புரி முர்ரா வாதாவரி மெக்சனா இதுதான் இனங்கள்ங்கிறோம் ஒவ்வொருமே ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா அதுதான் இனங்கள் அதற்கு ஒரு ஒவ்வொரு பேர் இருக்குது அதுதான் இந்தியாவில் காணப்படக்கூடிய எருமை மாட்டோட இனங்கள் இப்போ உணவூட்டம் அதாவது கால்நடை இப்போ கால்நடை பண்ணை பண்ணை வளர்ப்பு கால்நடை எல்லாம் பார்த்தோம் அந்த கால்நடைகளுக்கு தேவையான உணவு அதாவது அதற்கு எப்படியெல்லாம் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத பாக்கலாம் அது வந்து ஆரோக்கியமா இருக்கவும் பால் கொடுக்கவும் கால்நடைகளுக்கு என்னது சத்துள்ள உணவு தேவை தேவைப்படுகிறது அப்ப நம்ம சத்துள்ள உணவு எந்த அளவுக்கு அதுக்கு கால்நடைகளுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பால் கொடுக்கும் இல்லையா அடுத்தது வந்து அதுக்கு தேவையான உணவு வந்து சக்கை மற்றும் சத்து செறிந்த உணவு தான் இந்த கால்நடைகளுக்கு ஏற்ற உணவு கால்நடைகளுக்கு ஏற்ற உணவு சக்கை மற்றும் சத் சத்து நிறைந்த உணவு இந்த சக்கையில் வந்து அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது கால்நடை தீவனம் வைக்கோல் மற்றும் பதப்படுத்தப்பட்ட பசும் தீவனம் தான் இவற்றுள்ள அடங்கும் இந்த சக்கைங்கிறது இதெல்லாம் இருக்குது கால்நடை தீவனம் வைக்கோல் பதப்படுத்தப்பட்ட தீவனம் இந்த வைக்கோல் பதப்படுத்தப்பட்ட பசு தீவனத்துலலாம் இந்த நார்ச்சத்து அதிகமா இருக்குது இதுதான் இதனுடைய உணவுகள் அடுத்தது வந்து சில வந்து சத்து சரிந்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் குருணை உடைக்கப்பட்ட தானியம் குருணை அடுத்தது வந்து தானியங்கள் அடுத்தது திணை இதுதான் திணை அடுத்து தீட்டப்பட்ட அரிசி தீட்டப்பட்ட அரிசினா வந்து நம்ம புழுங்கல் அரிசி பச்சரிசின்னு சொல்றோம்ல அது தீட்டப்பட்ட அரிசி பருத்தி விதைகள் அடுத்து புண்ணாக்கு இதுதான் வந்து கால்நடைகளுக்கு ஏற்ற உணவு இதை வந்து அரைச்சு அதாவது மாவை கலங்கி தண்ணியில் கலக்கி கொடுப்பாங்க குறிப்பிட்ட அளவு அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக கொடுத்தா அதற்கு தேவையான நமக்கு பால் கொடுக்கும் அடுத்து உணவை தவிர தூய்மையான குடிநீரும் கால்நடைகளுக்கு அவசியம் உணவை தவிர நமக்கு எதுவும் தேவையா தூய்மையான குடிநீருமே அந்த கால்நடைகளுக்கு அது நம்ம எப்படி அந்த தூய்மையான குடிநீர் நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கால்நடைகளுக்கும் இந்த தூய்மையான குடிநீர் இப்போ கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றி பார்க்கலாம் அதை வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம் இப்போ வந்து என்னென்ன நோய்கள் அப்படின்னா பாதம் வாய் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஆந்த்ராக்ஸ் நோய் இதுதான் கால்நடைகளை தாக்கக்கூடிய நோய் இந்த நோய்களை பரவாமல் தடுக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவற்றோட இருப்பிடத்தை அதாவது இருக்கும் இடத்தை என்ன பண்ணணும் நம்ம தினந்தோறும் கழுகி சுத்தமாக சுத்தப்படுத்தி வைத்து வச்சு கொள்ளணும் அடுத்தது வந்து ஏற்ற காலத்தில் தடுப்பூசிகள் போடுவது அதாவது நமக்கு எப்படி ஒரு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு முன்கூட்டியே ஒரு தடுப்பூசி போட்டு நம்ம பாது நம்ம நாம பாதுகாத்துக்கொள்கிறோமோ அதே மாதிரி இந்த கால்நடைகளுக்கும் தடுப்பூசி போட்டு போட்டு பாதுகாத்துக்கணும் அடுத்தது வந்து கால்நடைகளில் தோன்றும் நோய்கள் என்னன்னா குறைபாடுகள் மற்றும் காயங்களை தடுப்பது கண்டறிவது மற்றும் சிகிச்சை அளிப்பது இதெல்லாம் அந்த கால்நடை மருத்துவர் மூலமா நம்ம வந்து அதை கையாண்டுக்கணும் என்ன பண்ணணும் நோய் பரவாமல் தடுக்க அதை சுத்தமா வச்சுக்கணும் தடுப்பூசி போட்டுக்கணும் நோய்களை கண்டறிந்து கால்நடை மருத்துவர் மூலமா அதை என்ன பண்ணிக்கணும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதனோட பயன்கள் இப்போ கால்நடைகளுக்கு தேவையான உணவோட்டம் அடுத்தது நோய்கள் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பயன்கள் இப்போ அதனால என்ன பயன் இப்போ வந்து பல வகையில் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது இல்லையா அது வந்து பால் தருது பசுவின் பாலில் வந்து அதிக தாதுப்புகள் அதிக சத்துக்கள் இருக்குது அடுத்து இந்த எருதுகள் வந்து எருமை மாடு இருக்குல்லையே அந்த எருதுகள் வந்து நிலத்தை உழறவும் அறுவடை செய்யவும் போர் அடிக்கவும் உதவி செய்கின்றன அதாவது நிலத்தை உழறதுன்னா என்ன நிலத்தைய அதாவது விவசாயத்திற்கு ஏற்றப்படி அதை மாற்றி அந்த மாடுகளை வைத்து அதை என்ன பண்றதை உழுறது அடுத்தது விவசாயம் அதாவது அது அந்த அறுவடை காலம் வரும்போது அதை அறுவடை பண்ணி போர் அடிக்கோன்னா இப்ப வந்து இப்ப நெல் அறுவடை பண்றாங்கன்னா அதை வந்து அந்த வைக்கோல் தனியா நெல் தனியா பிரித்து எடுப்பாங்க அதுதான் போர் அடிக்கிறதுங்கிறது இப்போ கால்நடைகள் வந்து போக்குவரத்துக்கு பயன்படுது எப்படி பயன்படுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு அப்போ அந்த காலங்கள்ல விஞ்ஞான முன்னேற்றம் அடையாத காலங்கள்ல எந்த வாகனங்களுமே கிடையாது அப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த கால்நடைகளை பயன்படுத்தினாங்க அடுத்து வந்து மாட்டு சாணம் ஒரு சிறந்த இயற்கை உரம் மாட்டுச்சாணம் வந்து சிறந்த இயற்கை உரம் இது வந்து எப்படி சிறந்த இயற்கை உரம்னு சொல்றாங்கன்னா இப்போ விவசாயத்துக்கும் இந்த சாணத்தை பயன்படுத்தி நிலத்தில் அதுல போட்டு அதுல உழுது இயற்கையா விவசாயம் பண்ண முடியும் இல்லையா அப்போ இப்போ இப்போ வந்து நிறைய வேதிப்பொருட்கள் கலந்த உரங்களை பயன்படுத்திதான் விளைச்சல் அதிகமாக செயற்கை உரங்களை பயன்படுத்துறாங்க அப்படி இல்லாம இந்த இயற்கை உ உரத்தை பயன்படுத்துவதுதான் மிகவும் சிறந்தது அடுத்தது வந்து எரிபொருளாகவும் உயிர்வாயு தரிப்பிற்கும் பயன்படுது இந்த சாணத்தை பயன்படுத்தி தான் இந்த எரிபொருள் வந்து தயாரிச்சு அதாவது இப்போ நம்ம வந்து எதிர சமைக்கிறோம் இந்த கேஸ் அடுப்பில் வந்து சமைச்சு சமைக்கிறோம் இல்லையா அப்படி இல்லாமல் அது வந்து விலைக்கு வாங்கணும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சாணம் இருக்கும்போது அதை பயன்படுத்தி இயற்கையான எரிபொருளை உருவாக்கியும் நம்ம வந்து சமைக்கலாம் இதற்கு மத்திய அரசோட மானிய திட்டமும் கிடைக்கிது இதுதான் சாண எரிவாயு கலன் அடுத்து பஞ்சகவ்யம் இந்த இதிலருந்து எப்படி ஒரு இந்த பசுனால என்ன பயன் அப்படின்னா பஞ்சகவ்யம் அது வந்து தயாரிக்கலாம் இது ஒரு வந்து ஆயுர்வேத மருந்து இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா பூச்சிகளையும் பூஞ்சுகளையும் கட்டுப்படுத்துறதுக்காக விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகிறது விவசாயத்தில் இப்போ வந்து செயற்கையான நிறைய வேதிப்பொருட்கள் கலந்து தான் மருந்து தெளித்து அதனுடைய பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படி இல்லாமல் இந்த இயற்கையான ஆயுர்வேத மருந்தை பயன்படுத்தி இந்த பூச்சிகளையும் பூஞ்சுகளையும் கட்டுப்படுத்தலாம் இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா மாட்டின் சாணம் சிறுநீர் நீர் கரந்த பால் தயிர் மற்றும் வெள்ளம் நெய் ஆகியோட கலவைதான் இந்த பஞ்சகவ்யம் பஞ்சகவ்யத்தோட கலவை என்னது மாட்டின் சாணம் சிறுநீர் பால் தயிர் மற்றும் நெய் ஆகியவற்றோட கலவைதான் இந்த பஞ்சகவ்யம்ங்கிறது இது ஒரு இயற்கையான ஆயுர்வேத மருந்து அடுத்து கால்நடைகளை தோல்ல இருந்து சில தோல் பொருட்கள் தயாரிக்கப்படுது இப்ப கால்நடைகள்னால நமக்கு பால் கிடைக்குது போக்குவரத்துக்கு பயன்படுது எரியூட்டியாகவும் பயன்படுகிறது அதாவது சாணத்தை தட்டி காய வச்சு அது வந்து அடுப்பிரிப்பதற்காக பயன்படுவாங்க அடுத்து அது இல்லாம சில தோல் பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுது இந்த பாடம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி